ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து லைவ் வந்திருக்கேன் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட லாக்டவுன் டேஸ் எல்லாம் யார் எங்கேயுமே ஹாய் இருக்கீங்களா சொல்லலாமான்னு பார்த்தா ஆர் டெல்லிங் ஃபாலோ இஸ் தட் லைவ் ஃபாலோஸ் ஓ வந்துட்டிங்க வந்துட்டிங்க ஹாய் ஹேமா ஹாய் கிருத்திகா ஹாய் கிருத்திகா ஹாய் லாலி குட்டி கிங்ஸ் லயன் ஹாய் 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 எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய ஹாய் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நான் நல்லா இருக்கீங்க ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் சொல்லுங்க ஹாய் 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 எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் ஒவ்வொரு தடவை லைவ் வரும்போதும் எனக்கு வந்து ஹாய் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்குது சொல்கிறீங்க சாரிங்க அது டக்கு 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 டக்குன்னு அடுத்த மெசேஜ் படிக்கிறக்குள்ளே டக்கு டக்கு டகன்னு போதுங்க அதனால தான் படிக்க முடியல மத்தபடி யாரையுமே வந்து மிஸ் பண்ணணும் யாருக்கும் ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய நோக்கமே இல்லை கமெண்ட்டில் படிக்கிறதுக்குள்ளே அடுத்த மெசேஜ் ஓடி போயிடுதுங்க என்னங்க பண்ணுறது டெக்னாலஜி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க நம்மளை விட அதுதான் பிரச்சனை ஓகே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஐ ஐம் ஐ மீன் ஹாய் பிரவீன் எப்படி இருக்கீங்க தர்ஷா குப்தா ஆன்லைன் எடிட்டர்ஸ் ஹலோ தர்ஷா குப்தா ஜீரோ செவன் நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் கார்த்திக் ஹாய் வைஷு நீங்கள் எப்படி இருக்கீங்க சாமி ஹலோ வெங்கட் ராணா ஹலோ 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 நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க யார் யாரெல்லாம் கேட்டீங்களோ லைவ் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை தான் லைவ் வந்திருக்கேன் அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு குங்குமம் உங்க குங்குமம் நல்லா இருக்கு தேங்க் யூ தேங்க்ஸ் அ லாட் எஸ் 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 எல்லாத்தையுமே எனக்கு ஞாபகம் இருக்கு ஹாய் கவி நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ தேங்க்ஸ் அ லாட் யூ ஃபேன் பேட் தான் ஹலோ ஹாய் தர்ஷா குப்தா நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா ஓகே தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நான் இன்றைக்கி மெயினாக எதுக்கு லைவ் வந்தேன்னா நிறைய பேர் வந்து என்னோடய ஃபேன் பேஜில் இருக்கட்டும் சரி நிறையா பேர் எங்கிட்ட வந்து ஸ்டோரியில் டேக் பண்ணுறதா சரி மேம் உங்களோட பர்த்டேக்கு நாங்கள் அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் நிறையா பேருக்கு கேக் கட் பண்ண போகிறோம் நிறைய பேர் சேர்ந்து கேக் கட் பண்ண போகிறோம் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதெல்லாம் சொல்லிருக்கீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணி காசை தயவு செஞ்சு வீண் பண்ணிடாதீங்க ஏன்னா நானே வந்து என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன்னா என்னென்னு கேக் கட் பண்ண போகிறேன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை நான் போய் கோயிலுக்கு போக போகிறேன் எங்கேயாவது நாலு பேருக்கு எதாவது பண்ண முடிஞ்சால் நம்ம பண்ணுவோம் அவ்வளோதான் ஒழிய கேக்கு செலிப்ரேட் பண்ணி அவ்வளோ ஒரு இதாக ஜாய்ஃபுல்லாக கொண்டாடுற அளவுக்கு நம்ம எதுவும் சாதனை பண்ணவும் இல்லை அவ்வளோ பெரிய ஆளும் நம்ம கிடையாது சின்ன வயசில் நம்ம கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ தேவை இல்லாமல் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசை தயவு செஞ்சு வேஸ்ட்டு பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க உங்க பர்த்டே நான் அது பண்ண போறேன் அதுக்காக தான் நான் மெயினாக லைவ் வந்ததே ஸோ அந்த அதோட அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு கேக் வாங்கினா ஒரு ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் இருந்தா அந்த அமௌண்ட் வந்து நிறைய ஏழைகளுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு வேலை சாப்பாடு ஒரு டீ ஒரு பண்ணாது கிடைக்குமான்ட்டு காலையிலிருந்து மத்தியானம் நை நைட்டு வர ஒரு சாப்பாடு யாராவது போடுவாங்களான்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பண்ணுங்க அது நீங்கள் பண்ணுறது கடவுளுக்கு போய் சேரும் ஸோ அதனால் எனக்கு தயவு செஞ்சு எந்த செலவும் பண்ணாதீங்க கேக்கு கொ வெட்டாதீங்க எதுவுமே கொண்டாடாதீங்க அதுக்காக தான் நான் மெயினாக லைவ் வந்தேன் நான் நான் டெய்லியும் போய் இந்த நிறைய பேருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம் இல்லைங்களா நம்மளால் முடிஞ்ச பெருசாக பெருசா எதோலாம் நம்மனால பெரிய பெரிய அளவுக்கு பண்ண முடியாட்டியும் நம்மளால் முடிஞ்சது எதுவும் நம்ம சின்னதா பண்ணிட்டு இருக்கோம் சோ அதனால நம்ம போய் தான் தெரியுது எவ்வளோ பேர் எவ்வளோ 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 பேர் நல்ல உள்ளங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு அவங்களே வந்து அவ்வளோ அவ்வளவு பெரிய ரிச் மாதிரிலாம் இல்லைங்க எல்லாரும் அவங்கவுங்க ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டியில் ஒரு தள்ளு வண்டியில ஒரு ஆட்டோவில் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்து அவ்வளோ அவ்வளோ பேருக்கு சேவை செய்கிறாங்க ரோட்டு ஓரமாக உணவின்றி தவிக்கிறவர்கள் வீட்லேயே செஞ்சு கஷ்டப்பட்டு நானாவது பரவாயில்ல ஏதாவது ஆர்டர் பண்ணி எதாவது ஹோட்டலில் சொல்லி அதை வந்து ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி நான் ஃபுட் பேக் பண்ணி கொடுக்குறேன் ஓகே அது ஓகே ஆனால் வீட்டிலேயே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஆனியன் கட் பண்ணி மசாலா போட்டு அதை நல்ல முறையில் தயாரிச்சு அதை பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குற நிறைய உள்ளங்களை இந்த ஒரு ஒரு டென் டு பிப்டின் டேஸ் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா லாக்டவுன்ல இருந்து ஸோ அந்த டென் டு பிப்டீன் டேஸ் அவ்வளோ பேரை பாக்குறேன் நான் யோசிப்பேன் ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தாங்க நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துல நிறைய நல்லவங்க இருக்காங்க ஸோ அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகே நம்மள நிறைய பேர் முக்கால்வாசி பார்த்து பார்த்தோம்னா இந்த கொரோனா காலத்துல வந்து நிறைய பேர் வந்துட்டு வருமானமின்றி உணவின்றி எவ்வளோ பேர் தவிச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் நம்மனால வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் நம்ம கண்டிப்பா ஒரு ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு வேண்டாம் ஒரு பத்து பேருக்கு கூட வேண்டாம் ஒருத்தருக்கு நம்மனால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணா கூட அந்த ஒரு நேரம் நம்மளுக்காக நம்மளால சாப்பிடுவாங்க இல்லைங்களா அது நம்ம சாப்பிட அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ஒருத்தருக்கு பண்ற அந்த உதவி ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்த்து உங்க குடும்பத்துக்கே கிடைக்கும் சோ இந்த உதவியை நீங்க கண்டிப்பா எல்லாருமே நிறைய பேருக்கு வேண்டாங்க பக்கத்துல இருக்க ஒரு காக்காய்க்குவீங்க ஒரு நாய்கள் நிறைய நாய் வந்து நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வீட்டில் ஏதாவது ஹோட்டல் முன்னாடி இருக்கும் இல்லாட்டி கறிக்கடை முன்னாடி இருக்கும் ஏதாவது ஒரு இதில் நின்று ஆனால் ஆனா அவங்களுக்கு கூட சாப்பாடு போடுறதுக்கு யாருமே இல்லை ஸோ வந்து நம்ம என்ன சொல்றது நம்மனா நம்ம யாரோ செய்யட்டும் யாரோ செய்யட்டும் நம்ம சும்மா பார்த்துட்டு போறது வந்து சரியே இல்லை ந நம்மனால முடிஞ்ச உதவி நம்மனால எதுனாலும் பரவாயில்ல ஏதா சின்ன உதவி அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த எய்ம் இதில் வந்துட்டு எய்ம் அவங்களோட இதில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு டொனேஷன் பண்ணுங்க அவங்களால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபேக்காக நிறையா இருக்கும் இல்லை அதை பற்றி எனக்கு தெரியல ஆனால் வந்துட்டு நான் சொன்ன அந்த எய்ம்ஸ் வந்து நான் போய் பார்த்தேன் ரியலாக அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிதான் நான் இன்னைக்கு அந்த வீடியோ போட்டது எல்லாமே சோ அதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவங்க கூட போய் நாலு பேருக்கு உணவின்றி இருக்கவங்களுக்கு போய் உணவு கொடுக்க ஒரு தடவை போய் பாருங்க அப்பதான் தெரியும் அது எவ்வளோ ஒரு ஹாப்பி தரும் மனசு நிறைவா தரும் ஒரு நாள் வந்து அஹ் ஆஹ் அவங்களுக்கு நீங்க உங்க நாள் முடிஞ்சதுதான் ஒண்ணு பண்ணுங்கன்னு ஸோ நிறைய பேர் இரநூறுவா ரூபா அமைச்சிருந்தீங்க முன்னூறு ரூபா அமைச்சிருந்தீங்க நூறு அமைச்சிருந்தீங்க உங்களுக்கு வந்து ஒரு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா கூட பெரிய அமௌண்ட் தானே அது குடுக்கற அந்த மனசு இருக்கு பாருங்க அந்த மனசு தாங்க எல்லாமே சூப்பர் அது அந்த அத நான் வந்து எனக்கு வந்து அத நான் சொல்லி அத வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் ஏன்னா நம்ம சொல்லி உங்கனால எவ்வளவு முடிஞ்சதோ அத பண்ணியிருந்தீங்க பாருங்க அது வேற 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 லெவல் அதுக்காகவே நான் லைவ் வரணும் இருந்தேன் ஸோ இந்த லைவ் வந்து எதுக்காகனா இந்த காசு தேவையில்லாமல் இல்லாமல் என்னோட பர்த்டேக்கு இதெல்லாம் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு பதில் நிறையா பேருக்கு சாப்பாடு போடுங்க அப்புறம் இன்னொன்று மிக்க மிக்க நன்றி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த ஃபவுண்டேஷனுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன அமௌண்ட்டு கொடுத்தீங்க அது ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருந்துச்சு அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் என்ன அப்புறம் என்னமோ சொல்லி மறந்துட்டேன் இல்லைங்க ஆ அப்புறம் நம்மளோட நாளைக்கு வந்து என்விரான்மெண்டல் டே ஸோ உங்களால் நாள் முடிஞ்சது நம்ம வந்து நார்மலா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் இல்லைங்களா என்விரான்மெண்டல் டேனா ஒரு ஒரு நாளைக்கு மரணம் அப்படின்ட்டு அப்படி இருக்க கூடாதுங்க ஒரு நாள் லவ்வர்ஸ் டேனா அன்னைக்கு மட்டும் தான் லவ் லவ் ப்ரப்போஸ் பண்றது இல்ல மதர்ஸ் டேனா அன்னைக்கு மட்டும் மதர்ஸ் கோர்ட்டை வச்சுட்டு இருக்கிறது மதர்ஸ் மதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் இது பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது மதர்ஸ் டேனா மதர்ஸ் லவ்ங்கிறது எப்பவுமே மதர்ஸ் லவ் தான் அதே மாதிரி ஆஹ் என்விரான்மெண்டல் டேங்கிறதும் எப்பவுமே நம்மளுக்கு என்விரான்மெண்ட் தான் ஏன்னா நம்ம நம்மளோட இயற்கை தானே சோ அதனால டெய்லியுமே அந்த மரம் வள மரத்தை நட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாதுங்க மரத்தை நட்டுட்டு டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்துறமா அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அத கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது நம்ம குடும்பத்துல ஒண்ணு ஏன்னா நம்மளோட ஃபியூச்சர் ஆக 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 இப்போ ஒரு ஆக்சிஜனுக்காக நம்ம வந்து கடன் வாங்கி நிற்கிறோம் ஒரு ஆக்சிஜன் நம்மளோ ஒரு சுவாசிக்கும் காற்று காற்றுக்கு போய் இப்போ நம்ம ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் சொல்றது எவ்வளோ ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ அதுக்கு தேவை மெயினாக மரங்கள் தான் ஸோ மரங்களுக்கு மரங்கள் நடுங்க உங்களோட குடும்பத்தில் ஒரு மெம்பராக மரத்தை வந்து பார்த்துக்கோங்க ஸோ எங்களோட இயக்கம் வந்து பசுமை இயக்கம் ஸோ அதில் நான் வந்து ஒரு செக்ரட்டரியா மெம்பராக இருக்கேன் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது இயற்கையை காக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த நீங்கள் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களோட ஃபேமிலி உங்களோட அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி பொண்ணுங்க யாருனாலுமே சரி நிறைய பேர் வந்து படி எஜுகேஷன் இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுவீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த பிளான்ட்டை வந்து எப்படி க்ரோ பண்ணுறது எந்த பிளான்ட்டுக்கு எப்படியெல்லாம் வந்து வாட்டர் ப்ரொவைட் பண்ணணும் என்ன மாதிரி விதை உரங்கள் போடணும் இப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஃப்ரீ உணவு தங்கும் இடம் ஃப்ரீ இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீ அதுவும் இல்லாமல் நீங்கள் படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் தரும்போது உங்களுக்கான சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட் தரும்போது ஃபைவ் தௌசண்ட் கேஷும் நாங்கள் தரோம் எஜுகேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தரோம் எதுக்காகன்னா நம்மளோட இந்த உலகத்தில் இந்த மரங்களை இந்த இயற்கையை காக்கறதுக்காக மட்டுமே உங்களுக்கு அந்த எஜுகேஷனும் கொடுத்து இந்த இயக்கத்தில் ஒவ்வொரு மரங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஏரியா அந்த மாதிரி ஒவ்வொரு மரங்களை பாதுகாக்கறதுக்கு உங்கள் நிறைய பேர் வேலையின்றி தவிக்கிறவங்களுக்கு வேலையும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இளைஞர்களான மட்டும் இல்லாமல் பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ எல்லோருமே எங்களோடய இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணணும் எங்கள் கூட சப்போர்ட்டாக வந்து நம்ம என்னங்க கேட்க போகிறோம் பெருசாக காசு கொடுங்க பணம் கொடுங்க அப்படியாங்க கேட்குறேன் உங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு அது வந்து ஒரு சேல்ரியும் தருவோம் ஒரு பட்ட படிப்பாகவும் பட்ட படிப்புக்கும் யூஸ் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட்டும் தரும் ஸோ படாதீங்க எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் எல்லாருமே இணைஞ்சு ஒர்க் பண்ணுவோம் வேற லெவலில் நம்ம சூப்பராக இருப்போம் ஓகே ரொம்ப ஓவராக போய் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கேன்ல ஓகே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நைஸ் 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 ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க நான் சேஃபாக தான் இருந்துட்டு இருக்கேன் லவ் யூ ஆல் அந்த இயக்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா பசுமை இயக்கம்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கு அதை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த போஸ்ட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் ஆயிக்கோங்க ஓகே ஸ்வீட் ஆஃப் யூ ஆல் மிஸ் யூ நிறைய பேர் லைவ் வரணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இன்னைக்கு இல்லையா அதனால தான் பாருங்க பூவெல்லாம் வச்சு கொஞ்சம் சாமி எல்லாம் கும்பிட்டு எல்லா நாளும் கும்பிடுவேன் இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமைங்கிறனால சாமிக்கு பூ நான் சோ ஆசைக்கு நானும் வாங்கி வச்சிட்டேன் சோ அவ்வளோதான் அப்படிங்களா ஸ்ரீ நைஸ் ஸ்ரீ ஜஸ்டி போட்டுக்கோங்க நந்து சுபத்ரா செல்லக்குட்டி பர்த்டே இன்னைக்கு இல்லை டார்லிங் ஏழாம் தேதி அடி வாங்குவீங்க பர்த்டே கூட மறந்துட்டு இன்னைக்கு பர்த்டே விஷ் பண்றீங்களா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க अहमद हादिल लगमत हेलो मिस्टर रॉकी हाय रॉकी दर्श क्रिश हाय शाहरुख कब भी हो किnga क्रिश ना सुपरआ रखे के इबडी इरकिnga हूं आई द नाइस मैम स्वीट 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 थैंक यू सो मच प्रवीण थैंक यू प्रवीण थैंक्स अ लॉट நான் ரொம்ப சேஃபாக தான் இருக்கேன் நீங்களும் சேஃபாக இருங்க மருது ஹாய் மருது அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஓகே எங்க இந்த கொரோனா டைமில் நாங்கள் எப்படி போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ எல்லாருமே டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க மாஸ்க் போட்டுக்கோங்க சேஃபாக இருங்க சேஃபாக இருந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க நானும் அப்படியே பண்ணுறேன் நீங்களும் எனக்கு வந்து நிறையா நம்ம இது பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு நிறையா பாசிட்டிவ் ஜாஸ்தி நெகட்டிவ் வந்து ஒரு நாலஞ்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வந்துட்டு இருந்துச்சு நீங்கள் வந்து ஃபேம்க்காக பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்ட்டு ஃபேம்க்காக பண்ணுன்னா ஒரு நாள் பண்ணுவாங்க ரெண்டு நாள் பண்ணுவாங்க ஃபுல்லாக வாங்க பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே நம்மளுக்கு தெரியும் இல்லை நம்ம இதுக்காக பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் இல்லை ஓகே அப்படி சொல்லிட்டு ஃப்ளோரில் அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கு நம்ம நல்லது பண்ணுறோம் நல்லதே தான் நடக்கும் அதே மாதிரி நீங்களும் நல்லது பண்ணுங்க இல்லை ஒரு ஒன் டே போய் ஒரு ஒன் டே ஹெல்ப் பண்ணி பாருங்க அப்புறம் அவங்கள நான் வந்து சில நாள் என்ன பண்ணுவேன் ஒரு சிக்ஸ்டி செவன்டி ஃபுட்டு வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கே பார்த்தா நிறைய ஜாஸ்தி கூட்டம் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபார்ட்டி அல்ல ஃபிஃப்டி ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்டர் பண்ணிட்டு அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் வந்து வந்து வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து ஃபுட்டே இல்லாமல் போயிருச்சு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு என்னடா அது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிருக்கலாம் போல் இவ்வளோ பேருக்கு ஐயோ சாரிங்க இல்லை நாளைக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல அடுத்த நாள் இன்னும் ஜாஸ்தியாக ஓகே இன்றைக்கி வந்து அறுபது பேருக்கு இருக்கணும் ஏன்னா யாருக்குமே பத்தாமல் போயிடக்கூடாது இன்னைக்கு வந்து ஐயோ எழுபது பேருக்கு இருக்கணும் யாருக்கும் இல்லாமல் இல்லைன்னு சொல்கிறது தப்பாயிருமேன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது ஸோ அதனால் ஒரு நாள் ஒரு நாள் எக்ஸ் கொடுத்து பாருங்க உங்கள் மனசு வந்து அவ்வளோ நிறைஞ்சு ஏதோ பெருசாக வந்து ஒரு பெருசாக ஏதோ ஒரு ஒரு மன நிறைவாக ஒரு மாதிரி ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலிங்காக இருக்கும் ஸோ அதனால் உங் உங்களுக்கே இம்ப்ரெஸ் ஆகி நீங்களே வந்துட்டு வருவீங்க முன்னால் வருவீங்க ஓகே ஓகே நம்ம பண்ணணும் அவங்க அவங்களோட அந்த இதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க ஒரு தடவை ஹெல்ப் பண்ணி பாருங்க நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பீங்க நம்ம விவேக் சார் பார்த்துருக்கோம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம் நிறைய பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் கூட பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒரு தடவை பண்ணி பாருங்க அவங்களெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கோங்க மறைந்து போனவர்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டை காப்பாத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ ஒரு இது பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க மறைந்ததுக்கு பின் நம்ம நம்ம சங்கதிக நீசை இல்லையா செய்யல ஐயோ பாவம் சரி இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பேசுறது வி பேசுறதை விட நம்மளா முன் வந்து பண்ணாதான் அது ஒரு தடவை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்குங்க அந்த ஃபீலு வேற லெவல் ஃபீலு

Uh, hi Lokesh, Hrithik, hi Hrithik, Hakim, hi Hakim, Praveen, hello Praveen, mm -hmm. happy to see you, DDGFP, thank you, Vicky FP, hi, Vino, hello. Uh, ஐயோ ஏங்க நான் சமைச்சி போட்டு பாவங்க அவங்களாம் சாப்பிட்டு நல்லா இருக்க வேண்டாமா நான் சமைச்சு போட்டால் அவ்வளோதாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் சமைச்சி போடுவேன் அன்னைக்கி அது எப்பொண்ணு நான் சொல்ல மாட்டேன் பாவம்ல கொஞ்ச நாள் நான் சமை கொஞ்ச நாள் கழித்து நான் சமைக்கிறேன் ஃப்ரம் மதுரை சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ தேங்க்ஸ் அ லாட் 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 हाँ विकी थैंक यू विकी लव यू टू अच्छो हाय अच्छो दर्शका तंबी हेलो दर्शन में हाय दर्शन फैंगल हाय चंद्रू हाय चंद्रू कांति लव यू टू पल्स लव लव यू लव यू लव यू लव यू लव यू लव यू नरेया पेर लव यू अंचे चुकिंग है थैंक यू सो मच फ्रॉम तुरनल हाय हाय மகேந்திரன் ஹாய் மகேந்திரன் கண்ணன் தேங்க்யூ கண்ணன் தேங்க்ஸ் ஸோ லாட் இன்றைக்கி தான் வந்து ஐலைனரும் போடாமல் காஜலும் போடாமல் லிப்ஸ்டிக்கும் போடாமல் எதுவுமே போடாமல் அப்படியே மூஞ்சிக்கலையும் வந்து போதும் போ நான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஷேக் ஹாய் ஷேக் லவின் ஹாய் லவின் பிரீதா ஹலோ குணசேகர் ஹாய் க்ரூ ஹாய் ஹை ஹாய் ஹை ஸ்வீட் ஹார்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் லவ் யூ ஆல் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் மிஸ் யூன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் நான் கூட ஆக்டிவாகவே தான் இருப்பேன் இன்ஸ்டால இது எப்போவுமே இதாக இருந்துகிட்டே இருப்பேன் ஸோ லவ் யூ லவ் யூ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஸோ என்னோடய பர்த்டேன்ட்டு எதுவுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு செலவு பண்ணாதீங்க கேக் கட் பண்ணாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க யாருக்காவது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஓகே சாப்பாடு இல்லாமல் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதுதான் நான் வந்து என்னோடய ரசிகர்கள் யாரெல்லாம் ஒரு ரசிகர்கள் யாராவது இருப்பீங்கள்ல ஸோ அவங்கள்கிட்டலாம் நான் நீண்டிக்கிறது கேட்டுக்கிறது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யுவர் லவ் 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 சரி ஒவ்வொரு பேசிட்டே இருக்கேங்களா சரி நான் கிளம்புறேன் டேக் கேர் லவ் யூ டூ திவ்யா ஹாய் திவ்யா ராஜ்குமார் ஹாய் கண்டிப்பாக உங்கள் ஸ்டோரி பார்க்குறேன் ஹுசைன் ஹாய் கில்லர் ஹாய் ரிஷா ஹாய் ரிஷா ஷிவசுந்தர் ஹலோ சூப்பர் தேங்க்யூ ரசிகர் <laughs> sweet, ஸ்வீட் 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 தேங்க்யூங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் நிறையா வந்து நாமக்கல் திண்டுக்கல் சேலம் அந் அந்த அப்புறம் வந்துட்டு நிறையா ப்ளேஸஸ்லாம் நிறையா பேருக்கு ஏழாம் தேதி பர்த் என்னோடய பர்த்டே சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ஃப்ரீ மாஸ்க் கொடுக்குறீங்க நிறையா பேர் ஏல் உணவின்றி தவிக்க தவிக்கிறவங்களுக்கு உணவு வழங்குறீங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப 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 பெரிய விஷயம் அதெல்லாம் பண்ணுறவங்களாம் வந்து நான் சத்தியமாக சொல்கிறேன் காடாக தான் பார்க்குறேன் ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அது வந்து அந்த சுச்சுவேஷனில் போய் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பயந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற டைமில் நான் சொன்னேங்கிறதுக்காக மேம் உங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எடுத்து எனக்கு டாக் பண்ணி ஸ்டோரியில் போட்டிருந்தீங்க நிறைய பேர் அதை எடுத்து ஸ்டேட்டஸில் இதில் எல்லாம் வச்சிட்ருக்கீங்க ஸோ அது வந்து ஆ தேனி மாவட்டம் கரெக்ட் அந்த மாதிரி நிறையா இதில் வந்து பண்ணுறீங்க ஸோ அது வந்து நீங்கள்லாம் எனக்கு வந்து ஃபேன்ஸாக கிடச்சதுக்கு நான் ரொம்ப 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 பெருமைப்படுறேன் ஏன்னா என் ஃபேன்ஸுன்னு சொல்கிறத விட என் தம்பிங்க என் செல்லக்குட்டிக நான் சொல்கிறத வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது நான் சொல் ஓகே மேம் வந்து இது பண்ணுறாங்க நம்மளும் இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அது பண்ணுறது இருக்குல்ல நம்ம அக்கா இது பண்ணுறாங்க நம்ம பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் உங்களுக்கு வந்து தம்பியாக இருக்கேன்னு நான் வந்து பெருமையாக இருக்குன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை நம்ம அப்படி இல்லவே இல்லை நீங்களெல்லாம் தம்பியாக கிடச்சதுக்கு நான் தான் வந்து பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் நான் தான் வந்து பாக்கியம் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரே பொண்ணு ஸோ இவ்வளோ தம்பிகை நான் ஒரே பொண்ணாக பிறந்துட்டினேன்னு சொல்லிட்டு நிறையா நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ஒரு இவ்வளோ தம்பிகை என் சொல்ல கிடச்சிருக்கீங்க ஸோ ஐ வெரி 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 ஹாப்பி லவ் யூ ஆல் என் சொல்ல லவ் யூ டாட்டா டேக் கேர் லவ் யூ ஆல் மிஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே இருப்பேன் உங்கள் ஹார்டில் டாட்டா